திருமாத்திகளும் 108 திவ்ய தேசங்கள். திவ்ய தேசங்கள் வரிசையில் 64வது திவ்ய தேசம் திருவேளுக்கை, காஞ்சிபுரம். தரி தத்தும் தரி தன்னம் தரி ததாம் தரி ததீம் தரி ததும் தரி தனம் தரி ததாம் தரி ததீம் தரி தத்தும் தரி தன்னம் தரி ததாம் தரி ததீம் தரி ததும் தரி தனம் தரி ததாரி ததான தஜோனு ததீமி ததாரி ததான தஜோனு ததீமி தக்கடதக தரகிடுதோம் தக்கடதக தரகிடுதோம் தக்கத்திக்கு கடதக தரகிடுதோம் கடதக தரகிடுதோம் தக்கடதக தரகிடுதோம் தக்கத்திக்கு கடதக தரகிடுதோம் கடதக தரகிடுதோம் தக்கடதக தரகிடுதோம். மூலவர் ஸ்ரீ அழகிய சிங்கர், ஸ்ரீ நிருசிம்ஹர், ஸ்ரீ முகுந்த நாயகன். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ஸ்ரீ வேளுக்கை வல்லி, ஸ்ரீ அமிர்தவல்லி. தீர்த்தம் கனகசரஸ், ஹேமசரஸ். விமானம் கனக விமானம். பிரத்யட்சம் பிருகுமுனி. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார், பேயாழ்வார். வேள் என்ற சொல்லுக்கு ஆசை என்ற ஒரு பொருள் உள்ளது. இரணியனை வதம் செய்த பின்னர் பகவான் நரசிம்மர் அமைதியை விரும்பினார். இருக்கை என்றால் அமரும் ஆசனம் என்று பொருள். பெருமாள் இங்கு அமைதி விரும்பி ஆசையுடன் இருந்ததால் இந்த ஊர் வேளுக்கை என்று பெயர் பெற்றது. பகவான் திருமால் இரண்ய வதத்திற்காக தூணிலிருந்து நரசிம்மராக வெளிப்பட்டார். இரண்யவதம் நிறைவு பெற்றது. ஏனைய அரக்கர்களை விரட்டினார், அவர்களுடன் போரிட்டார், மற்றொரு நரசிம்ம வடிவம் எடுத்துக்கொண்டார். அசுரர்களை விரட்டி வதம் செய்த நரசிம்மர் இந்த திவ்ய தேச திருத்தலத்தில் ஆசையுடன் தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொண்டார். வேளுக்கைங்கிற திவ்ய தேசம், வேளுக்கை ஆளரீன மங்களாசாசனம், அரேசிங்கர் எழுந்திருக்கக்கூடிய இடம், தேவபெருமான் சன்னதியிலே அத்திகிரியிலே அடியிலே இருக்கக்கூடிய முதல் சன்னதி அரசுமருடைய சன்னதிதான். இவர்தான் வேகமாக புறப்பட்டு மேற்கு நோக்கி வந்து இங்கே தங்கினார். அந்த வேளானது இருக்கை, வேள் இருக்கை என்பது வேளுக்கைன்னு ஆயிடுது. வேள் என்று ஆசையோடு தான் அந்த இடத்துல இருந்தபடினால இப்படி அருமையாக அனுகிரகத்தை சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் சமீப காலத்திலெல்லாம் தீர்த்தோத்தாரணமாகி ஒரு விதமாக பார்க்க முடியாத காட்சி அளிக்கிறது. திவ்ய தேச நித்திய சேவா சிரோன்மணி யுவஸ்ரீ கலா பாரதி திருமதி சரண்யா சம்பத், 106 வைணவ திவ்ய தேசங்களுக்கும் நேரில் சென்று ஒரு திவ்ய தேசத்திற்கு 2 பாசுரங்கள் வீதம் தேர்வு செய்து இசையமைத்து நாட்டிய வடிவமைத்து உலகிலேயே முதன் முறையாக நாட்டியாஞ்சலி செய்து அதனை ஒளி குறுந்தகடுகளாக வெளியிட்டுள்ளார். செந்தையும் செங்கன் மரவும் நிறைந்த சீர்நீல் கச்சி உள்ளும் சிறந்தைய செந்தையும் செங்கன் அறவும் நிறைந்த சீர்நீல் கச்சி உள்ளும் உறைந்ததுவும் வேங்கடமும் வேகாவும் உறைந்ததுவும் வேங்கடமும் வேகாவும் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தம் துழாயார் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தம் துழாயார் அன்று உலகம் அளந்த அசிவே கொள் அன்று உலகம் அளந்த அசிவே கொள் நின்றிருந்த வேளுக்கை நிலகர்வார் நின்றிருந்த வேளுக்கை நிலகர்வாய் அன்று கிடந்தானே கேடு சீரானே அன்று கிடந்தானே
மேடில் சீரானை முன் கஞ்சை கடந்தானை நெஞ்சமே கான் முன் கஞ்சை கடந்தானை நெஞ்சமே கான் நெஞ்சமே கான் நெஞ்சமே கான் நெஞ்சமே கான் நெஞ்சமே கான். இந்த திவ்ய தேசம் சுமார் 500,000 ஆண்டுகள் பழமையானது. இந்த திருத்தலத்தை ஒப்புலியப்பன் கோயில், கும்பகோணம், திருப்பதி போன்ற தலங்களுக்கு இணையாக வைத்து பாடியுள்ளார் பேயாழ்வார். மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்புடன் இங்கு கொண்டாடப்படுகிறது. இத்திருக்கோயிலில் தாயாரை வழிபட்டால் பொருளாதார கவலைகள் முற்றிலும் நீங்கும். இங்கு எழுந்தருளியுள்ள தாயார் பெருமாள் சன்னதிக்கு எதிரே மாலை மாற்றும் திருக்கோலத்துடன் சேவை சாதிப்பதால் திருமண தடை நீங்கும். ஏனைய ஆலயங்களில் நரசிம்மர் கோப வடிவமாக காட்சியளிப்பது வழக்கம். ஆனால் இங்குள்ள அழகிய சிங்கர் மெல்லிய புன்னகையுடன் திருக்காட்சி அளிக்கின்றார். எப்போதும் பெருமாளுடன் இருக்கும் சக்கரத்தாழ்வார் இந்த திருக்கோயில் மட்டுமே கோயில் பிரகாரத்திற்கு வெளியே தனிச்சன்னதி பெற்று விற்றிருக்கிறார். அதேபோல் நரசிம்மருக்கு எதிரே உள்ள கருடாழ்வார் நரசிம்மரின் முகத்தை நேரே காணாமல் சற்றே தலை சாய்த்து அச்சத்துடன் இருப்பதும் ஒரு தனித்தன்மையாகும். இந்த திருக்கோயில் சின்ன காஞ்சிபுரத்தில் அஷ்டபயக்கர திருக்கோயிலிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.